கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே, உம்மில் தலை கூர்ந்து மகிழ்ந்திடவே, எம்மை உயர்த்தியும் திரும்பவுமே. கர்த்தாவே மிகவும் எங்களை அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமை சர்வ வல்லமை பொருந்திய தேவன் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எங்களோடு இடைப்படும் அப்பா, பூமியில் உள்ள சகல காரியத்திலும் நீர் வார்த்தைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. உடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரப்பா, நாங்கள் அதை தியானிக்கும்படியாய் பேசும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் நடமாடும் போதெல்லாம் அது எங்களோடு தொடர்ந்து பேசும்படியாய் வாழ்கின்ற வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரப்பா, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேனிலும் இனிமையாய் இது எங்களுக்கு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். இந்த பிரசன்னம் கூட இருக்கட்டும், இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பிள்ளையாமுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த பிள்ளையாமுடைய வாழ்க்கையை பற்றி நாம் இந்த அதாவது இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு சிறு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இது கதை தான், இதுல வந்து எந்த சிறுச்சொல் உண்மையும் இல்லை. யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு மந்திரவாதி ஒருவன் இருந்தானாம். அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர வித்தைகளினாலே பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருந்தானாம். அதனாலே நிறைய ஆட்களை தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தானாம். அப்பொழுது அவன் வந்து ஒரு மந்திரவாதி, தவறாக ஜனங்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு போகிறான் என்று சொல்லி அந்த யூத தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டார்களாம், அவனை கொண்டு போய் ஒரு தனி தீவினில் அவனை சிறை வைத்து விட்டார்களாம். அதாவது அந்த தீவிலிருந்து தப்பி வரவே முடியாது. அவனையும் அவனுக்கு மந்திரவாதத்திற்கு துணை போன இன்னொரு அவனுடைய சீடனையும் சேர்த்து சிறை வைத்து விட்டார்களாம். சிறையில் வாடிக்கொண்டிருந்த அந்த மந்திரவாதி தன்னுடைய சீடனை பார்த்து சொன்னானாம், நம்முடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது, நாம் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொன்னானாம். உடனே சீடன் சொன்னானாம், ஐயா, நீங்க தான் நிறைய மந்திரவாதம்லாம் செய்வீங்க, ஏதாவது உங்களுடைய மந்திரவாதங்களை இங்க பிரயோஜனப்படுத்துங்க, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னானா. தலைவன் சொன்னானா, எனக்கு வந்து எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னானா. சீடனை பார்த்து சொன்னானா, உனக்கு நான் எவ்வளவோ கத்திருக்கேன், எவ்வளவோ வித்தைகளை கற்றுக் கொடுத்தேன், ஏதாவது ஒன்னு ஞாபகத்துக்கு வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லி. உடனே அவன் சொன்னானா, சீடன் சொன்னானா, ஐயா, உங்களை விட எனக்கு மோசம், நான் வந்து நாட்கள் ஆயிட்டு நான் அனுபவிச்ச வேதனை கஷ்டம் எல்லாவற்றிலும் நான் எல்லாவற்றையும் மறந்து போனேன் என்று சொன்னானாம். ஆனா திடீர்னு அந்த சீடன் சொன்னானா, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்திற்கு, ஆல்பாபெட் தான் ஞாபகத்திற்குன்னு சொன்னானா. ஆனா அவன்னாதான் எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு சொன்னான். உடனே தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துடுச்சான். திரும்ப 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 சொல்லு, திரும்ப உனக்கு எதெல்லாம் ஞாபகத்துல இருக்கோ அதெல்லாம் சொல்லு 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 என்று சொல்லி கொண்டே இருந்தானாம். ஒவ்வொன்று ஆல்பாபெட்டா அவன் சொல்ல 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 இந்த மந்திரவாதி அந்த வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய மந்திரவாதங்களை திரும்ப பண்ண ஆரம்பித்து விட்டான். இந்த கதை வந்து பெரிய நோபல் பரிசு வாங்கின ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய நோபல் பரிசு உரையில இதை சொன்னார். சொல்லிய பிறகு அவர் அவருடைய உரையிலே அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் மெமரி, நினைவு கூறுவது. அதனாலதான் ஆண்டவர் அநேக நேரம் நம்மோடு பேசும்போது மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் இவைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வாசற்படியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நீங்க போகும்போதும் வரும்போதும் அது வந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று தேவன் சொல்வதற்கு காரணம், நம்முடைய நினைவுகள், அதாவது நினைவு கூறுதல், மெமரி, ஞாபக சக்தி ரொம்ப 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 முக்கியம். ஞாபக சக்தி எதில் முக்கியம், ஞாபக சக்தி எது முக்கியம் என்றால், தேவனோடு நமக்கு இருக்கும் உறவும் அந்த உறவின் பால் இருக்கும் நுணுக்கங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அநேகர், அதாவது தேவன் ரொம்ப புத்திசாலிகளை அழைக்கவில்லை. நம்ம எல்லாரும் புத்தியற்றவர்களாகவும் இந்த உலகத்தின் மனிதர்களை காட்டிலும் ஓரளவு அறிவு குறைந்தவர்களாகவும் நம்மள நிறைய பேர் இருக்கும், அப்படிதான் வேதமும் சொல்லுகிறது. ஆனாலும் தன்னுடைய மகத்துவமான கிருபையினாலே நம்மிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய ரட்சிப்பை தேவன் நமக்கு இலவசமாய் தந்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் இலவசமாய் தந்தார். நம்மிடத்திலே அவர் ஒன்று எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார், நாம் அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்க வேண்டும், வெறுமன கேட்க வேண்டும் அல்ல, கவனித்து கேட்க வேண்டும். அதாவது டீடைல்ஸ், அக்யூரசி, தேவன் எனக்கு என்ன சொன்னார், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 20வது அதிகாரம் என்னாகமும் 20வது அதிகாரம் யாராவது ஒருவர் 7-12 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது நன்றாக கவனியுங்கள், தேவன் ரொம்ப தெளிவாக அவனுக்கு சொல்கிறார், டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கோலை எடுத்தான், மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை பாருங்க. அதாவது அவன் சரியா செய்யலன்றதுக்காக தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான தண்டனையை கவனித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், பேசுங்கள் என்று சொன்னார். இவன் என்ன செய்தான், அந்த கண்மலையை அடித்தான். பின்பாக இந்த சம்பவத்தை பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், அந்த கண்மலை இயேசு கிறிஸ்து, அந்த கண்மலை 1 தடம் அடிபட்டது, இன்னொரு முறை அவரை அடிக்க கூடாது. ஏனென்றால் அவரிடத்தில் பேசினால், அவர் வாழும் தெய்வம் அவரிடத்தில் பேசினால் ஜீவ தண்ணீரை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார், ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னார். ஜீவ தண்ணீர் அந்த ஞான கண்மலையிலிருந்து நாம் கேட்டாலே போதும் புறப்பட்டு வரும். ஆனால் நாம் கவனித்து பார்க்க வேண்டியது, இன்னொரு முறை அவரை அடிக்க கூடாது, இன்னொரு முறை அந்த ஞான கண்மலையை அடிக்க கூடாது.
ஏன் அடிக்க கூடாது? அவர் ஏற்கனவே அடிபட்டதினால் அடிக்க கூடாது. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடாது. கடவுள் ஒரு பெரிய பின்னால் வரப்போகிற ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உவமையாக சொல்வதற்காக இந்த கண்மலையை அவர் வைத்திருந்தார். அவர் சொன்னார், இது தன்னிடத்தில் வைத்திருக்கும் தண்ணீரை நீ பேசினவுடன் அது கொடுக்கும் என்று சொன்னார். மோசே எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறவன் இதை எழுத மறந்து விட்டார். நம்ம வந்து அமெரிக்கால எங்கேயாவது போகணும்னா உடனே என்ன செய்யறோம், மேப் கிஸ்டை எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வீட்டில் பிரிண்டர் இருந்தா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பிரிண்டர் இல்லாட்டா உட்கார்ந்து எழுதிக்கிறோம். எந்த இடத்துல திரும்பணும், எந்த இடத்துல போகணும், வலப்பக்கம் போகணுமா, இடப்பக்கம் போகணுமா, எந்த பக்கம் போகணும், எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே ஒரு இடத்துல நம்ம தவறிட்டோம்னா அவ்வளவுதான், ரொம்ப அதனுடைய விலை ரொம்ப அதிகமா நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். எழுத மறந்து விட்டான், ஞாபகத்தில் வைக்க மறந்து விட்டான் தேவன் சொன்ன சத்தியங்களை. இந்த மாதிரி கடவுள் சொன்ன வார்த்தைகளை சரியாய் கவனிக்காமல், சரியாய் மனதில் பதிய வைக்காமல், எழுதி பார்க்காமல், அதை மெமரைஸ் பண்ணி பார்க்காமல் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் அதிகம் பேர். வேதத்துல எல்லா இடத்திலையும் பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆண்டவர் ரெபேக்காவின் இடத்துல சொன்னார், இளையவன் தான் வந்து ரூல் பண்ணுவான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஆனால் ரெபேக்கா என்ன செய்கிறாள் என்றால், தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய தந்திரமான காரியத்தினாலே யாக்கோபின் மேல் ஒரு பெரிய சாபத்தை அவர் சுமத்தி விட்டார். ஏன்? தேவன் சொன்ன காரியங்களை தெளிவாக எழுதி வைக்கவில்லை, ஞாபகப்படுத்திக் கொள்ளவில்லை. தாராளின் குமாரன் என்று தேவன் தெளிவாக ஆபிரகாம் இடத்துல சொன்னார், சரியாக எழுதி வைக்கவில்லை, அவன் ஞாபகத்தில் வைக்கவில்லை, இஸ்மவேல் சந்ததி உருவாயிற்று. எழுதி வைக்க வேண்டும், ஞாபகத்தில் வைக்க வேண்டும். வேத எழுத்துக்களை, வேத வசனங்களை இதயத்தில் பூட்டி வைக்க வேண்டும். பூட்டி வைக்காமல் அதை திறந்து படித்து 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 சிந்தித்து அதை பற்றி பேசி அதுவாக மாறி நம்மோடு அது கலந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தரு, அதாவது அநேக கனிகள் பருப்படியாய் நம்முடைய வாழ்க்கை அது மாற்று மட்டும் அதை பின்தொடர வேண்டும். இளையாமுடைய வாழ்க்கை ஏன் சீர்கெட்டு போயிற்று? இளையாமுடைய வாழ்க்கையிலே பணத்தாசை இருந்தது. இப்ப கூட நிறைய பிலீவர்ஸ்க்கு பணத்தாசை இருக்கிறது. பணத்தாசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் பணத்தாசை இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தாசையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை பிழையாம் ஆண்டவர் சொன்ன காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டிருந்தானால் அதையே திரும்ப திரும்ப நாவதும் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தானால் நான் நினைக்கிறேன் அவன் தவறி இருக்க மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். நம்மோடு அவர் பேசும் வார்த்தைகள் கையால் எழுதப்பட வேண்டும், மையினால் எழுதப்பட வேண்டும், இதயத்தில் எழுதப்பட வேண்டும், வாழ்க்கையில் எழுதப்பட வேண்டும். மெமரி, நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னார், இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறும், இது நான் செய்வேன், அவர் செய்வதற்காக பலனை எனக்கு கொடுப்பார், செய்து முடிப்பேன், முடிக்கும் வரை அவர் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் என்னோடு கூட இருப்பார். இந்த தேதியிலே நான் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, இல்லை இதை படித்து கொண்டிருக்கும் போது, இதை இவர்களோடு நான் பேசும் போது இந்த வெளிப்பாடு எனக்கு வந்தது என்று நாம் மனதிலே வரைந்து கொள்ள வேண்டும். மரியாளோ தனக்கு சொல்லப்பட்டவைகளை இதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் இதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்ததினால்தான் கானாவூர் கல்யாணத்திலே அவர் மற்றவர்களை பார்த்து சொல்கிறாள், அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்கள். பிளீஸ் ரெகனைஸ் தி டீடைல்ஸ். தெளிவாக அவர்
தாடியிலே தண்ணீரை எடுத்துவிட்டு தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னால் அப்படியே செய்யுங்கள், கேள்வி கேட்காமல் செய்யுங்கள். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, அவருக்கு தெரியும் தான் என்ன செய்ய வேண்டும் என்று. பிலேயாம் உண்மையிலேயே அவனுக்கு பணம் வேண்டும் என்றால் பாலாக்கினுடைய பணத்திலே அவன் ஆசை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், சோதோம் குமாராவின் ராஜாக்கள் அவனிடத்துல வந்து இந்த பணத்தை எல்லாம் நீயே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றான், இந்த பணத்தை எல்லாம் நீங்க என்கிட்ட கொடுத்துருவீங்க, கொடுத்துட்ட பிறகு சொல்லுவீங்க ஆபிரகாம நாங்க தான் வந்து இந்த மாதிரி பெரிய ஐஸ்வர்யவன் ஆக்கணும்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி என் கரங்கள், அவரையே நான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறான், ஏன் சொல்கிறான் என்றால் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். அடிக்கடி சொல்றார் அந்த வார்த்தைகளை. இன்ஃபேக்ட் இதற்கு முன்பாகவும் சொல்கிறார், பின்பாகவும் சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனாயிரு. அக்யூரசி, டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். மன உண்மையாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம், உத்தமனாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம், ஏனென்றால் தேவன் என்ன சொன்னார் என்பதை தெளிவாக எழுதி வைத்துக் கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். மேப்கிஸ்ட்ல போற மாதிரி அவ்வளவு தெளிவாக அவர்கள் டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எழுதி வைத்துக் கொண்டார்கள். பிலேயாமிடத்திலே தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இது என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை நீ சபிக்க கூடாது. ஒருவேளை பிலேயாம் தேவன் சொன்ன காரியத்தை எழுதி வைத்து அதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தான் என்றால் பாலாக்கின் பிரபுக்கள் திரும்ப வந்து அவனிடத்தில் பேசும்போது அந்த வார்த்தைகள் மட்டும் அவனோடு கூட இருந்திருக்கும். அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான், தேவன் சொன்னார் நான் சபிக்க கூடாது என்று, தேவன் எனக்கு சொன்னார் நான் சபிக்க கூடாது என்று. அதுவாய் சொல்ல 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 அது அவனாய் மாறி அவர்கள் இதை பார்த்து ஓடி போயிருப்பாங்க. ஏன் ஓடி போயிருப்பாங்க, அந்த வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைகள் ஜெயிக்கும், அந்த வார்த்தைகள் விரோதிகளை நம்மை விட்டு வேறுபடுத்தி பிரித்து வை எண்ணத்தினால. அதாவது வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தினால் சுத்தம் பண்ணுவான். வசனம் எப்படி நம்மை சுத்தம் பண்ணும், வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கும் போது நம்மை அவர்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று வரும் விரோதிகள் நம் பக்கம் வரமாட்டார். ஆண்டவர் பாதாளத்திற்கு இறங்கிய போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார், என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். தன்னுடைய ஜீவனை தன்னுடைய பிதாவினிடத்துல அவர் கொடுத்து விட்டு எழுத்துல போட்டிருக்கு, பாதாளத்துக்குள் அவர் இறங்கினார். பாதாளத்துக்குள் இறங்கி என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் வேத வசனங்களை பேசிக் கொண்டிருந்தார் அப்படிதான் போட்டிருக்கு, பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு வேத விற்பனர் இப்படியாய் அழகாக இதை சொல்லுவார், பாதாளம் அவருடைய வேத வசனங்களினால் தாங்க கூடாமல் அவரை உமிழ்ந்து போட்டது என்று சொல்வார். வேத வசனங்களை நாம் பேசிக்கொண்டே இருந்தால் பாலாக்கின் ஜனங்கள் நம்மிடத்தில் வரவே மாட்டார்கள், ஓடி போய் விடுவார்கள். தவறான மனிதர்களை நம் பக்கம் வராமல் காக்க வேண்டும் என்றால் வசனங்கள் நம்முடைய வாயில் இருந்தாலே போதும், அவர் சொன்னது நம்முடைய. நிறைய பேரோட நான் பேசும்போது கவனித்திருக்கிறேன், சில பேரு பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவர் எப்ப பார்த்தாலும் பேசும்போது எங்க அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சில பேரு பேசும்போது எங்க அப்பா இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேரு பேசும்போது எங்க அண்ணன் இப்படி சொல்லுவாரு அப்படின்னு. யாராவது ஒருவருடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவதில்லை. பிலேயாம் தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால்
மறுபடியும் பாலாக்கின் பிரபுக்கள் அவனிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கார். தேவனுடைய வசனங்களை இவன் அசட்டை செய்கிறான் என்று அவர்களுக்கு தெரிந்ததினாலே இவனுக்கு ஒரு விலை உண்டு என்று பாலாக்கின் பிரபுக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஆதலால் பாலாக் என்ன செய்கிறான், பிலேயாமை சந்திப்பதற்கு ஏற்கனவே போனவர்களை விட அதிக கனவான்களையும் அதிக வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புகிறான். உடனே தேவன் பிலேயாமை சந்தித்து வேதத்துல போட்டிருக்கு, ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, நீ போ என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. யாராவது ஒருவர் இன்னாகமும் 22 அதிகாரம் யாராவது எடுத்துக்கிடுங்க, 20 வசனத்திலிருந்து 23 வரைக்கும் யாராவது இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேலம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உரிமண பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான். பாருங்க, தேவன் போ என்று சொல்லிவிட்டார். போ என்று சொன்ன பிறகு ஏன் தேவனுக்கு பிலேயாம் மீது கோபம் வருகிறது? இவர்தானே அவனுக்கு அனுமதி கொடுத்தார். இது நான் உங்ககிட்ட கேக்குறேன், தேவன் போன்னு சொன்ன பிறகு அவன் அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா போன பிறகு என்னத்துக்கு தேவன் அவன் மேல அவ்வளவு கோபம் அவருக்கு வருது? யாராவது ஒருவர் பதில், ஒருவர்ல நிறைய பேர் கூட சொல்லுங்க. அவரு பிள்ளையாம் வந்து, நான் இல்ல போல, நம்ம நீங்க சொன்னது மாதிரி நம்முடைய மக்களுக்கு விரோதமா நான் வந்து சபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துருவான் கடவுள். அவன் இணங்குற மாதிரி இல்ல, இல்ல அவன் வந்து போறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கிறான். அவன் வந்து பாலாக்கின் பிரபுக்களோடுதான் இசைந்து இருக்கிறான், ஒழிய கடவுளுடைய பிள்ளைகளோடு அவன் இசைந்து இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் தேவன் அன்றன்றைக்கு பேசுவதுதான் முக்கியம் என்று நினைக்கிறான். நேற்று பேசினது என்ன, முந்தானால் பேசினது என்ன, இன்றைக்கு பேசினதுனாலே நேற்று பேசினது தவறாய் மாறிவிடுமா, இதெல்லாம் அவன் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. வேத வசனங்களை நாம் படிக்கும் போது, ஒரு வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்தை மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே தேவன் இப்படி பேசுகிறார், வேறொரு இடத்திலே அவர் எப்படி பேசினார், அப்பதான் வந்து கடவுளுடைய இதயம் நமக்கு தெரியும், அவருடைய சிந்தைகள் நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தைகள் எதற்காக நம் இடத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால், எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அவருடைய சிந்தை நம்மிடத்தில் வர வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே பேசின வார்த்தைகளை இப்பொழுது பேசும் வார்த்தைகள் ஒரு காலம் பொய்த்து விடாது, பொய்க்க பண்ணாது. ஏனென்றால் தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வாழும் வார்த்தைகளாய் இருக்கிறது, அவை உயிரோடு இருக்கும் வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். தேவன் சொன்னார், அவர்களை நீ சபிக்க கூடாது, நீ அவர்களோடு போக கூடாது, அவர்களுக்கும் உனக்கும் சம்பந்தம். இதெல்லாம் ஆண்டவர் வந்து அந்த அர்த்தத்துல அவன் இடத்துல பேசுகிறார். திரும்ப அவர் சொல்வது ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை நெகேட் பண்ணாது, அதாவது அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேகம் பேர் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறோம் என்ற வாக்கில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போர்ஷன்ல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை வைத்து முன்னாடி பின்னாடி தேவன் சொன்னதெல்லாம் மறந்துடுவாங்க. அதை மட்டும் பிடித்து கொண்டு இதுதான் தேவன் எனக்கு செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று சொல்லி
அப்படியே வந்து ஒரு சைட்ல வந்துருவாங்க. இதுதான் பிழையாமும் செய்கிறான். நேற்று அவர் என்னிடத்தில் என்ன பேசினார், முந்தானால் என்ன பேசினார், ஒரு வாரத்திற்கு என்ன பேசினார், இதெல்லாம் முக்கியம் அல்ல. இன்றைக்கு அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார், போ என்று சொல்லிவிட்டார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி வார்த்தைகள் வருவா வராதான்னு தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய வாயிலிருந்து வந்து விட்டது, நான் இப்ப ஃப்ரீ, நான் போவேன், சபிப்பேன், சாபம் வந்து கிரியேட் செய்யும், எனக்கு நிறைய பணம் வரும். ஏன் அப்படின்னு நினைக்கிறான், ஏனென்றால் இது இவனுடைய வாழ்க்கையில இது முதல் இப்படி நடக்கல, இப்படியே பழகிவிட்டான். சில பேரு அவ்வளவு பிடிவாதமா இருப்பாங்க, நோ என்ற ஆன்சருக்கு அவங்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. They will never take no as an answer. அவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ் என்று தான் அவங்க அந்த ஆன்சருக்கு வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. நோ என்ற ஆன்சருக்கு ப்ரிப்பேர்டு இல்லாத ஆளுங்க கிட்ட போய் ஆண்டவர் நோன்னு பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் எஸ் என்று சொல்லுகிறது மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாகவே தெளிவாகவே தெரியும், தேவன் ஒரு காலம் தன்னுடைய ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய போய் சபிக்கிறதற்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் பிழையாம் அவர் அனுமதி கொடுத்து விட்டதாக எண்ணி தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கோபம் உண்டது. நம்ம வந்து நீங்க விலாவரியா அதை நீங்க விரிவாக படித்தால் அது எவ்வளவு ஒரு பயங்கரம். அவன் வந்து அந்த கழுதை மட்டும் அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் அவன் செத்து போயிருப்பான். கழுதை பாவம் பரிதாபப்பட்டு அவனுக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆனால் அந்த கழுதைக்கு இருக்கிற ஒரு விசுவாசம், அந்த கழுதைக்கு இருக்கிற உணர்வு பிழையாமுக்கு இல்லை. நாம் முக்கியம் அல்ல, நம்மீது ஏறி இருக்கும் நம்முடைய எஜமான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கழுதை நினைக்கிறது. அதனால உருவிய பட்டயத்தோடு தூதன் நின்று கொண்டிருக்கும் போது இவர் மேல கத்தி விடக்கூடாது என்று சொல்லி அதை என்ன செய்யுது, ஓரமாய் ஒதுங்கி அவனை பாதுகாப்பா எடுத்துக்கணும்னுட்டு போகுது. பாருங்க, கடவுளிடத்துல டீடைல்ஸ கவனிக்காதவன் யாரிடத்திலையும் டீடைல்ஸ கவனிக்க மாட்டேங்கிறான், இன்க்ளூடிங் கழுதை. அந்த கழுதை கேக்குது, என்ன இப்படி தேவன் வந்து அந்த கழுதைக்கு வந்து பேசக்கூடிய கிருபைகளை கொடுக்கிறார். அந்த கழுதை கேக்குது, நீ எவ்வளவு நாளா என்ன வச்சிருக்கிற, என்னைக்காவது நான் உனக்கு இந்த மாதிரி முரண்டு பண்ணினேனா, உனக்கு ஞாபகம் இல்லையே, என்னை பற்றி உனக்கு தெரியவில்லையே, இத்தனை நாட்கள் வைத்திருக்கிறாயே, கொஞ்சம் எண்ணிப்பார், எண்ணிப்பார், யோசித்து பார், என்றைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்குதா. இல்ல, அவனே சொல்றான் இல்ல, யோசித்து பார்க்கிறான், உட்கார்ந்து அந்த கழுதை சொன்னதை யோசித்து பார்க்கிறான். ஆனால் அந்த கழுதையின் வார்த்தைகளை வைத்து இந்த கழுதை நம்மிடத்தில் காட்டும் விசுவாசத்தை நாம் கடவுளிடத்தில் காட்டணுமே அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து பார்க்கவில்லை. நம்மீது அமர்ந்திருக்கும் நம்மோடு கூட இருக்கும் தேவனுக்கு விரோதமாய் இப்படி செய்யலாமா, அவர்களுடைய விரோதிகளோடு நாம் கூட்டு சேர்ந்து கொண்டு கடவுளுடைய ஜனங்களை சபிப்பதற்கு நாம் போகலாமா என்று அவன் யோசிக்க மறந்து விடுகிறான். ஏன்னா டீடைல்ஸ நினைவு கூறாமல் இருப்பது பிலேயாமுடைய வாழ்க்கையில் ஒன்றாக மாறிவிட்டது. இன்டர்னலைசிங் அப்படின்னு சில பேர் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பொய் வந்து தாராளமாய் வரும், அவர்களுக்கு வந்து பொய் பேசுறது தப்பாவே தெரியாது. ஏன் தப்பா தெரியாதுன்னா பொய்யோடு அவர்கள் ஒன்று விட்டார்கள். அதனால பொய் பேசாம இருந்தாதான் அவர்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம பொய்யே பேசாம இருக்கமே அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பிழையாமுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி டீடைல்ஸ நோட் பண்ணாதது, அப்சர்வ் பண்ணாதது, தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அவனுக்குள் உருவாகி இன்டர்னல் ஆகி அவனாய் மாறிவிட்டது. அதனால அவன் எதை பத்தியும் கவலைப்படல, பாருங்க, எதை பத்தியும் யோசிக்கல, டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம் என்பதை பற்றி யோசிக்கவே இல்லை அவன்.
அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. டீடைல்ஸ் வேண்டும். விளையாம் இப்படி செய்தது எப்படி அவனுடைய அழிவிற்கு காரணமாகிவிட்டது என்பதை அடுத்த வாரம் நாம் போகலாம். அதாவது ஒரு மனிதன் தவறான வழியில் போகும்போது எந்த அளவிற்கு அவன் வந்து கேவலமாய் போய்விடுகிறான் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மெமரைஸ் பண்ணு, டீடைல்ஸ் நோட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப அதை சிந்தித்துக் கொள்ளுங்க, திரும்ப திரும்ப மற்றவர்களிடத்தில் அதை பேசுங்கள், உங்களுக்குள் பேசிக் கொள்ளுங்கள். வேதத்துல போட்டிருக்க படுக்கையில் உட்கார்ந்து பேசிக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு. தியானித்துக் கொண்டே இருங்கள். நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாய் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான். அவரை பற்றி தியானிங்கள், அவருடைய வார்த்தைகளை பற்றி தியானிங்கள், அவர் சொன்னதையெல்லாம் நினைவு கூறுங்கள், திரும்ப 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 நினைவு கூறுங்கள். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிழையாமாய் நாம் மாறிவிடுவது நம்முடைய வாழ்க்கையிலே வரவே வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதையும் அடிக்கடி சொல்றாங்க இல்லையா, எழுதி வச்சுக்கீங்கன்னு. நம்முடைய வாழ்க்கையில எழுத தொடங்குவோம். ஆனா நம்ம இன்னைக்கு தீர்மானம் செய்வோம், தேவனுடைய வசனங்கள், தேவன் எனக்கு சொன்ன காரியங்களை நான் எழுதி வைத்து நினைவு கூறுவேன் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு முடிவை நாம் இன்றைக்கு எடுப்போம். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துடிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வசனங்களினாலே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் நினைவு கூறும் தெய்வமே, உடைய வார்த்தைகளை நினைவு கூறும்படியாய் நீர் எங்களுக்கு செக்கிருவை செய்யும் சுவாமி. எப்பொழுதும் அந்த வார்த்தைகள் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. அதற்காக நாங்கள் கண்டினியூஸா எஃபர்ட் எடுக்க நீர் உதவி செய்தலும் எங்கள் எஃபர்ட்டை எல்லாம் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்திலே கற்று நல்ல பிதாவே. ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீ கொடுத்த நல்ல சுலாச்சாரத்தை நன்றி செலுத்துகிறோம். அந்த உரை மறைவானவர்களை வெளிப்படுத்துகிறது, இது கிருபை அல்லவா சுவாமி? அதே போல அந்த நாளிலும் அந்த உரை உம்முடைய காரியங்களை குறித்து அந்த உரை ஆழமான சத்தியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீர் பாராட்டிய இந்த மேலான கிருபைகளை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக அப்பா அது மகனை கொண்டு நீர் எங்களுக்கும் ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்க இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை இருவரின் பலகையில் எழுதி கொண்டவர்களாய் ஆண்டவரை அது எப்பொழுது எங்களுக்குள்ள இருக்கும்படி நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷமாக அப்பா வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது சொன்னேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கள் இருவரும் அந்தவரை எப்பொழுதும் அந்தவரை சதிக்கப்பட்டதா இருக்கிறது நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து நீ வழிநடத்தும்படி செபிக்கிறோம் சுவாமி. இவரை தெரியாம் தன் வாழ்க்கையிலே அநேக முறை அந்தவரை கற்று பேசுகிறதை சிலவரை கவனிக்காமல் தவறி போனதை போல அந்தவரை எந்த ஒரு சூழ்நிலையும் வராதபடிக்கு நீ எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீர் பேசுகிற வார்த்தைகள் அந்தவரை எப்பொழுதும் எங்கள் உள்ளத்துக்கு தெளித்துக் கொண்டிருக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வடது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது வழி இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை உங்களுக்கு காதத்தில் கேட்கும் என்று சொல்லி அந்த உரை வசிக்கிறோமே. அப்படியாக இந்த உள்ளத்திலே நாட்டப்பட்டதான வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியிச்சு நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. அந்த உரை அப்பா எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே அந்த உரை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீர் வைத்திருக்கிற சத்தத்தை தெளிவாக அந்த உரை நடந்து செய்து முடிக்க அந்த உரை நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனித்து நடக்க வீச்சு சொல்லிக்கிறோம். அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாக்கை தொடர்ந்து இந்த வார்த்தைகள் அந்த ஒரு கிரியிச்சம்படி சொல்லிக்கிறோம் சுவாமி. சாவு செய்தவங்க அழிக்கும்படிக்கு உயிருள்ள ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வசனத்தை பிடித்துக் கொண்டு அந்த ஒரு குடல்களைப் போல நாங்கள் ஒளித்தர எங்கள் சிகிச்சை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. செய்திக்காக அந்த ஒரு செய்தி கொடுத்த வந்து தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசிர்வதியும் சிஷ்யமாக இந்த நாளிலும் அந்த ஒரு அவர்கள் மாமா கேட்ட அந்த சாட்சியத்தை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கத்தர் அந்தவரை இன்னும் மகனினை உயர்த்தும்படி சொல்லிக்கிறோம். அந்தவரை கத்தரை கனம் பண்ணவர்களுக்கும் கனம் பண்ணாதவர்களுக்கு வித்தியாசத்தை காக்க முடிச்சு கத்தர் இன்னும் மென்மையான காரியங்களை வழிநடத்தும்படி சொல்லிக்கிறோம் கத்தார். அதே போல அந்தவரே அப்பா கொடுத்த சுகத்திற்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்தவரே ரெண்டு சகோதரர்கள் அப்படி சாட்சியை சொன்னார்கள் சுவாமி. அவர்கள் தொடர்ந்து அந்த குடும்பங்களை ஆசிரியர் வியாதி உணவுக்கு விளக்குவேன் என்று சொன்ன கத்தர் அந்த உரையை எங்கள் கூடாரங்களுக்குள்ளாய் அந்த உரையை எந்தவித இப்படிப்பட்ட வியாதி வாழ்வதற்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு கிருபினாலும் இறக்கத்தினாலும் முடிச்சுட்டோம். இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லிக்கிறோம்.
தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் அரவணைப்பு கரம் எங்களோடு கூட இருப்பதாக சுவாமி ஆண்டவரே நாள் இந்த நேரத்தில் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அநேக இடத்துல இங்கு கூடியிருக்கிறோம். கத்தர் இந்த ஃபெலோஷிப்பை வர்த்திக்க சென்று ஜெபிக்கிறோம் கத்தால் ஆண்டவரே அர்த்தமாக இது ஆரம்பிக்கப்பட்டாலும் இது அநேகருக்கு பயனுள்ளதாக மாறுபடும் ஜெபிக்கிறோம் கத்தாக. இதை கேட்கிற யாரும் கலந்து கொள்ளும்படிக்கு கத்தர் ஆத்மாக்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை குறித்து இந்த ப்ரமோஷனுக்காக எடுக்கிற இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கத்தருடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் இந்த ஃபெலோஷிப்பை குறித்து கேள்விப்படுகிறார்களோ விசேஷமாக ஆண்டவரை இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து ஆண்டவர் தமிழ்நாட்டிலிருந்து வருகிற மக்கள் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை இதை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தையும் வாஞ்சியும் ஆண்டவரை இருதயங்களை ஊற்றி வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் கத்தா. ஆண்டவரே தேசங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்பதற்கு நீ கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா எழுப்புகள் தீ ஆண்டவரை கடைசி காலத்திலே பச்சீரிய சொன்னதே அதற்காக ஆண்டவரை நாங்களும் சேர்ந்து உழைக்கங்கள் வீழ்ச்சி என்று சொல்லிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எங்களை காலத்தின் கருத்தில் இப்போ குறிக்கிறோம் கத்தாவே. அவர்கள் தனிப்பட்ட தேவைகள் ஏதாவது யாருக்காவது எந்த சகோதரர் இருக்குமாயின் இப்பதானே அவர் எழுத்தின் பாலங்களையும் இருபத்தின் ஆண்டவரே அப்பா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற கத்த அதற்கு ஏற்றபடி இந்த சித்தத்திற்கு ஏற்றபடி ஆண்டவரே பலன் கொடுக்கும்படி பதில் கொடுக்கும்படி ஆச்சரிக்கிறோம் கத்த. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் மறுபடியுமாய் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் கத்துடைய கிருபையின் கரம் எங்களோடு வழிநடத்த வேண்டும் என்று இப்போது நாம தீவண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் என்னை தேடி தங்களை தாழ்த்தே என்னிடம் திரும்பி ஜபம் பண்ணினார் என் சேமத்தை கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே உம்மில் களி கொண்டு மகிழ்ந்திடவே எம்மை உயிர்த்தியும் திரும்பவுமே உயிர்த்தியும் ஓ கர்த்தாவே.
ஓ கர்த்தாவே.